டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழகம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு ஜூன் மாதத்திற்கான 9.19 டிஎம்சி நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை காவிரியில் நீர் திறக்கப்படவில்லை. மேலும் மேகதாதுவில் அணை கட்டும் பணியில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கர்நாடக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் மசூத் உசேன் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். காவிரியில் ஜூலை மாதத்துக்கு உரிய 31.24 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. மேலும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்துள்ளது.